எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் சுதாகர். நான் நேஷ்னல் சாம்பியன். நான் அண்ணநகர் சைக்கிள்னு ஒரு ஷோரூம் வச்சுருக்கேன். நான் வந்து டிசிஎல் சொல்லி தமிழ்நாடு சைக்கிளிங் லீக்னு ஒரு ப்ராஜெக்டை லாஸ்ட் 2 வருஷமாக நான் இதை பிளான் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா கொரோனாவால் என்னால் பண்ண முடியாமல் அப்போ இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 8 டீம் தமிழ்நாட்டில் இருக்க 8 டீமை வந்து இங்கே 80 ரைடரை எல்லா சிட்டிலேருந்து செலக்ட் பண்ணி 80 ரைடரை கொண்டு வந்து ஒரு டீமுக்கு 8 ரைடரை வந்து ஒரு சிட்டிக்கு இங்கே இப்போ ஓட்டுறாங்க. இந்த ஈவெண்ட்டோட இது அஃபிஷியல் லான்ச் தான் இங்கே பண்ணோம். இதோட ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் ரேஸ் ட்ராக், இன்டர்நேஷ்னல் ரேஸ் ட்ராக்ல அடுத்த இந்த மாதம் 26 அந்த டீமோட செலெக்ஷன் அங்கே போகிறாங்க. 27-28 பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் அண்ட் குவாலிஃபை ரேஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் 14, 14 வயசு குழந்தைங்கள்லேருந்து 18 வயசு குழந்தைங்க பசங்கள்லேருந்து ஓப்பன் கேட்டகரி வரைக்கும் எல்லாருமே ரேஸ் ஓட்ட போகிறாங்க. ஸோ இது ஏன் வந்து ரேஸ் ட்ராக்ல வச்சோம்னா, நம்ம சென்னையில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 10,000 சைக்கிளிஸ்ட் இருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் சைக்கிளிங் வந்து இங்கே பெருசாக இங்கே கொண்டு வர முடியல. இங்கே இருக்கிற நம்மளுக்கு ரேஸ் ட்ராக்கோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இடமோ இங்கே இல்லாதனால கண்டிப்பாக வந்து இதை ஒரு பெருசாக கொண்டு வரணும் தான் இந்த டிசிஎல் சொல்லி தமிழ்நாடு சைக்கிளிங் லீக் கொண்டு வந்திருக்கோம். இதனால் இருக்கிற அப்கமிங் ரைடர்ஸ் 14 வயசு பசங்களை அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம ஏஷியன் சாம்பியன்ஷிப்போ, நேஷ்னல் சாம்பியன்ஷிப்போ, ஸ்டேட் சாம்பியன்ஷிப்போ கொண்டு போகிறதுக்கு இது ஒரு பிளாட்ஃபார்மாக கார்ப்பரேட் நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தமாரி ஈவெண்ட்டை தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணாங்கன்னா அடுத்த ஒரு கோல்டு மெடல் கண்டிப்பாக, இவ்வளோ பெரிய சைக்கிளிஸ்டில் எவ்வளோ டேலண்டஸ் இருக்காங்க, ஸோ அந்த டேலண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது மேஜராக மீடியாவோட சப்போர்ட்டால் இதை கண்டிப்பாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டோட இந்த ஈவெண்ட்டை பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணி இதில் இருக்க நிறைய சான்ஸ் இல்லாத குழந்தைங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. நான் இந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ண லாஸ்ட் ஒரு 1.5 இயரில் எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன். நிறைய பேருக்கு சைக்கிள் இல்லை, ஷூஸ் இல்லை, ஹெல்மெட்ஸ் இல்லை, எவ்வளோ குழந்தைங்க நேஷ்னல் ஸ்டேட் போய் ஓட்டுறாங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ராஜெக்டை நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ மேக்ஸிமம் உங்களோட சப்போர்ட்டால் இதை கண்டிப்பாக எல்லாருக்கும் ஸ்பான்சர் கிடைக்கணும்னு என்னோடய டிசிஎல் சார்பாகவும் கேட்டுக்கிறேன். ஸோ இது ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணோம். எப்படி செலெக்ஷன் பண்ணோன்னா, இதை எவ்ரி சிட்டியில் இந்த செலெக்ஷன் ப்ரோக்ராம் நடத்துகிறோன்னு ஒரு டீமை நாங்கள் அனுப்பினோம். கோயம்புத்தூரில் போனோம், மதுரை போனோம், சேலம் போனோம், திருச்சி, அந்த சிட்டியிலேருந்தெல்லாம் ஒரு எத்தனையும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட பவரை வந்து அந்த சைக்கிள்லேயே ஓட்டி எவ்வளோ பவர் பண்ணுறாங்க அதை பேஸ் பண்ணி தான் இந்த செலெக்ஷன் பண்ணியிருக்கோம். 130 பேர் செலெக்ஷன் வந்தாங்க டோட்டல் செலக்ட் ஃபில்டர் ஆனதில். அதில் 80 பேர் பார்த்தீங்கன்னா டிசிஎலுக்கு செலக்ட் பண்ணியிருக்கோம் ஒரு டீமுக்கு. ப்ளஸ் அதில் இருக்க பேலன்ஸில் இருக்கிறவங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டியாக ஓப்பன் கேட்டகரி, உமன்ஸ் கேட்டகரின்னு அவங்களுக்கும் சான்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ யாருக்கும் சான்ஸ் இல்லாமல் இந்த ப்ராஜெக்டில் இல்லை. ஓப்பன் கேட்டகரி பார்த்தீங்கன்னா அதுக்கு அவங்களோட பைக்ஸ் மட்டும் இருந்தால் போதும். ஸோ எதுவுமே வந்து அதுக்கு ப்ராப்பர் அவங்களுக்கு வந்து ரேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அதெல்லாம் தேவையில்லை. அவங்ககிட்ட ப்ராப்பர் ஹெல்மெட்ஸ், அவங்களுக்கு தேவையான சைக்கிள்ஸ் அது இருந்ததுன்னா அவங்களே டைரெக்டாக அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அவங்க ரைட் பண்ணலாம். ஏஜ் கேட்டகரி பார்த்தீங்கன்னா இதில் 14 under 14 ஒரு கேட்டகரி இருக்குது, அது வந்து கிட்ஸ் கேட்டகரி. ஓப்பனுக்கு வந்து under 18 ஒரு கேட்டகரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு மெரினா, ஈசிஆர், 100 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர்ஸ் அந்த ரைட் பண்ணுறவங்க யாருக்கும் வந்து ஏஜ் கேட்டகரி கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சீனியர்ஸ் ரைடர் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் 60 இயர்ஸ் 70 இயர்ஸ் நிறைய ரைடர்ஸ் நான் பார்த்துட்டு இருக்கேன் இந்த ட்ரெயில். இதில் சாம்பியன்ஷிப் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த சைக்கிளிஸ்ட், அவங்களுக்கு மோர் தென் நேஷ்னல் ஸ்டேட் ஓட்டின எக்ஸ்பீரியன்ஸ் சைக்கிளிஸ்ட் இருப்பாங்க. ப்ளஸ் அவங்களோட ஏஜ் இருக்கும், வெயிட் இருக்கும், இதை டிபெண்ட் பண்ணி தான் அந்த நேஷ்னல் செலக்ட் பண்ணியிருக்கோம்.